அனைவருக்கும் வணக்கம். ஒருமுறை வந்தால் அது கனவு, இருமுறை வந்தால் அது ஆசை, பலமுறை வந்தால் அது லட்சியம். அப்துல் கலாம். உலக பணக்காரர்களில் முகேஷ் அம்பானி 5வது இடம். ப்ளூம்பர்க் பணக்காரர்கள் பட்டியல் வெளியீடு. வங்கிகளில் திரும்பா கடன் அதிகரிக்க வாய்ப்பு. ரிசர்வ் வங்கி கவர்னர் எச்சரிக்கை. ரிசர்வ் வங்கி கவர்னர் சக்திகாந்த தாஸ். முன்னாள் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவின் வேதா இல்லம் அரசுடைமையாக்கப்பட்டது. இதனை நினைவில்லமாக மாற்றும் நடவடிக்கை தீவிரம். ராஜஸ்தானில் அரசியல் குழப்பம் நிலவி வருகிறது. ஆளுநருக்கு ராஜஸ்தான் முதல்வர் கெலாட் புதிய பரிந்துரை. ராஜஸ்தான் ஆளுநரின் பெயர் கல்ராஜ் மிஸ்ரா. ராஜஸ்தான் மாநிலத்தின் தலைநகரம் ஜெய்ப்பூர். ஜெய்ப்பூர் பிங்க் சிட்டி என அழைக்கப்படுகிறது. ஆப்பிரிக்க வம்சாவளியைச் சேர்ந்த சாந்த் ராம் கர்நாடக சட்டமேலவை உறுப்பினராக நியமனம். இந்தியாவில் ஆப்பிரிக்க வம்சாவளியைச் சேர்ந்த ஒருவர் சட்டமேலவை உறுப்பினராக நியமிக்கப்படுவது இதுவே முதல் முறையாகும். கேரளா கர்நாடகாவில் ISIS தீவிரவாதிகள் பதுங்கியுள்ளனர் என்று ஐநா சபை எச்சரித்துள்ளது. நில அளவை கிராம வட்ட மாவட்ட வரைபடங்களுக்கான கட்டணம் பல மடங்கு உயர்வு. மக்கள் அதிர்ச்சியில் ஆழ்ந்துள்ளனர். கொரோனா வைரஸ் தொற்றை துல்லியமாக கண்டறியும் புதிய கருவி. தற்போதுள்ள RT-PCR கருவி விலை அதிகமாக இருப்பதுடன் அதனை கையாள்வதிலும் சிரமம் உள்ளன. இதற்கு மாற்றாக இப்புது கருவி அமையும். புதிய கருவியில் பரிசோதனை செய்ய ₹400 மட்டுமே. இதனை காரக்பூர் IIT வடிவமைத்துள்ளது. உலக தரத்தில் உள்நாட்டிலேயே வயலின் தயாரிப்பு. லால்குடி அறக்கட்டளை வயலின் தயாரிக்கும் கலைஞர்களை உருவாக்கியுள்ளது. வயலின் இத்தாலியில் மட்டுமே விளையும் மேப்பிள் மரத்தால் தயாரிக்கப்படும். கர்நாடகா மற்றும் இந்துஸ்தானி இசையில் இதற்கு முக்கிய இடம் உள்ளன. உலக தரம் வாய்ந்த ஜெர்மானிய வயலின்களுக்கு இணையாக இந்தியாவிலேயே வயலின் தயாரித்து அதைவிட குறைந்த விலைக்கு ஏற்றுமதி செய்யலாம். பார்த்ததற்கு நன்றி.